الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் மரியாதைக்குரிய மார்க்க மாமேதை இமாம் நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களது அஹ்காமுல் ஜனாயிஸ் என்கிற நூலை தழுவி ஜனாசாவினுடைய சட்டத்திட்டங்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது ம யஜூசுலில் ஹாதிரீனா வகைரிஹிம், ஜனாசாவை பார்க்க வந்திருப்பவர்கள், ஜனாசாவை பார்க்க வந்திருப்பவர்கள் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜனாசாவிற்கு வந்திருப்பவர்கள் என்று சொல்லும்போது அந்த வந்திருப்பவர்களை இரண்டாக நாம் பிரிக்கலாம். ஒன்று உறவுக்காரர்கள், இன்னொன்று உறவுக்காரர்கள் அல்லாதவர்கள். உறவுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு அவர்களுக்கென்று சில பிரத்யேகமான தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. உறவுக்காரர்கள் அல்லாத மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. முதலில் ஷேக் அவர்கள் உறவுக்காரர்கள் அல்லாத பொதுவாக ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிற யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அடிப்படையில் உண்டான சில காரியங்களை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். அதில் முதலாவது விஷயம் وَيَجُوزُ لَهُمْ كَشْفُ وَجْهِ الْمَيِّتِ وَتَقْبِيلُهُ وَالْبُكَاءُ عَلَيْهِ ثَلَاثَةُ أَيَّامٍ. ஜனாசாவை காண வந்திருப்பவர்கள் அந்த மையத்தினுடைய முகத்தை விளக்கி பார்ப்பதும், அந்த ஜனாசாவிற்கு முத்தமிடுவதும், மேலும் அந்த ஜனாசாவிற்காக அதனுடைய பிரிவை எண்ணி 3 தினங்கள் வரை அவர்கள் அழுவதற்கும் அவர்களுக்கு அனுமதி உண்டு. இது ஒரு விஷயம். இதற்கு ஆதாரமாக ஷேக் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஹல்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபி ஸைஃபின் வகான திஅரன் லிப்ராஹிம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர் மரணித்த அந்த சம்பவத்தை நூலாசிரியர் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். ஃபஅஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிமா ஃபகபலஹு வஷம்மஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய புதல்வர் இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி அவர்களை முத்தமிட்டு அவர்களை முகர்ந்து பார்க்கிறார். பிறகு நாங்கள் அவர்களிடத்தில் வந்தோம், இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனாருடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஃபஜாலத் ஐனா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ருஃபானி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 கண்களும் கலங்கி இருந்தது. உடனே பக்கத்தில் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்குமா அழுகை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. தாங்களுமா அழுகிறீர்கள், வந்தையா ரசூலல்லா, தாங்களுமா அழுகிறீர்கள் அப்படின்னு. ஃபகாலையா இப்னு அவுஃப் இன்னஹா ரஹ்மத்துன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, இது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கருணை, ஒரு இரக்கம், அந்த இரக்கத்தை தொடர்ந்து என்ன வருகிறது, கண்ணீர் வருகிறது அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே சஹாபாக்கள் கேட்டதில் ஆச்சரியம் இல்லை. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராகத்தான் விளங்கினார்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும், அதை அல்லாஹ்விற்காக தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான ஒரு மனதைரியமும் ஒரு எதிர்ப்பு சக்தியும் இயல்பாகவே இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார். அப்போ எதற்கும் கலங்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அதை எதிர்த்து சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வீரமும் தீரமும் வேகமும் குறிப்பாக மனதைரியமும் கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கி நிற்கிறார்களே அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, உங்களுக்குமா அழுகை வரும் அல்லாஹ்வுடைய தூதரேங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம், இது வந்து பாசத்தின் வெளிப்பாடு அல்லது இரக்கத்தின் வெளிப்பாடு, இரக்கம் வருகிறது, அந்த இரக்கத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று தான் இது அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான தத்துவத்தை சொல்கிறார்கள். இன்னல் ஐன தத்மஉ வல் கல்பு யஹ்சுனு, கண்ணீர் வடிக்கிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளங்கள் உள்ளம் கவலை கொள்கிறது, ஆனால் வலா நகுலு இல்லா மா யர்தா ரப்புனா,
எமது இறைவன் எதை பொருந்திக் கொள்கிறாரோ அப்படிப்பட்ட வார்த்தையை தவிர வேறதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். வைன்னா பி ஃபிராகிக்கயா இப்ராஹிம் லமஹ்சூனூன், இப்ராஹிமே உமது பிரிவால் நிச்சயம் நாங்கள் கவலையுற்றிருக்கிறோம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பைஹகி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு பெறக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் எந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோமோ அந்த ஜனாசா நமக்கு ஒரு நெருங்கிய ஒரு உறவாக இருந்தால், நம்முடைய தந்தையாகவோ நம்முடைய மகனாகவோ அல்லது நமக்கு நெருக்கமான ஒருவராக நாம் இருப்பதாக கருதினால், நம்ம என்ன செய்யலாம், நாம் விரும்பினால் அந்த ஜனாசாவினுடைய முகத்தை விளக்கி அந்த ஜனாசாவை முகர்ந்து பார்த்து முத்தமிடுவதில் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டார்கள் அப்படிங்கிற செய்தி இங்கே என்ன செய்யலாம், நம்ம ஆதாரமாக கொள்ளலாம். அப்ப இந்த செய்தியில் ஜனாசாவினுடைய முகத்தை விளக்கி அதை முத்தமிட்டு அல்லது அதை முகர்ந்து பார்த்து நம்முடைய கவலையை வெளிப்படுத்துவதற்குண்டான அனுமதி இருப்பதை பார்க்கலாம். அடுத்து 3 தினங்கள் வரை அழுவதற்கும் கூட மார்க்கம் என்ன செய்கிறது, நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் சில பேருடைய பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவு நம்மால் தாங்க முடியாது. அவர்கள் உலகத்திலே வாழ்கிற போது நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள், நமக்காக வேண்டி பல காரியங்களை செய்திருப்பார்கள், நம் மீது நேசமும் பாசமும் நட்பும் நெருக்கமும் உறவும் உண்மையான ஒரு உணர்வோடு நம்மை பழகியிருப்பார்கள். அப்புறம் அப்படிப்பட்டவர்களுடைய பிரிவை நாம் நினைத்து வாடுகிற போது, மனதில் கவலை கொள்கிற போது நம்மையும் மீறி கண்ணீர் என்பது பீறிட்டு வரத்தான் செய்யும். ஒப்பாரி வைப்பதற்கோ ஓலமிடுவதற்கோ மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்திலே சாதாரணமான முறையிலே நம்முடைய கவலையை வெளிப்படுத்துகிற விதத்திலே அழுவதை மார்க்கம் என்ன செய்யல, தடை செய்யவில்லை. அதற்கு ஒரு உதாரணம், அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ஹல ஆல ஜஃபரா ஸலாஸன் அன் யத்தியஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரழியல்லாஹு அவர்கள் மரணித்த போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது ஒன்று விட்ட சகோதரர் அபு தாலிபுடைய மகன் அலி ரழியல்லாஹுடைய சகோதரர் அந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் மரணித்த போது நிறைய பேர் வந்து ஜாஃபர் ரழியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னார்கள், அப்போது கண்ணீர் விட்டு அழுதார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணித்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ஹல ஆல ஸலாஸன் அய்யதியஹும், 3 தினங்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய சுற்றத்தார்கள் அவர்களுடைய உறவுக்காரர்கள் அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் வந்து அவர்களுடைய கவலைகளை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு ஆறுதல் சொல்வதற்கு அல்லது கண்ணீர் விட்டு அழுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, தடுக்கவில்லை, அவகாசம் கொடுத்திருந்தார்கள். ஸும்ம அதாஹும், 3 தினங்கள் முடிந்ததற்கு பிறகு அங்கே வந்து லா தப்கு அலா அஹி பஅதல் யௌம், இந்த நாளுக்கு பிறகு என்ன செய்யாதீங்க, என்னுடைய சகோதரருக்காக நீங்கள் அழாதீர்கள் அப்படின்னாங்க. இப்போ இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து, யாராக இருந்தாலும் கட்டிய கணவனை தாண்டி யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நாம் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு நமக்கு மார்க்கம் வரையறை செய்திருக்கக்கூடிய தினங்கள் என்பது 3 தான் சரிதானா. நாம் பொதுவாக 3 தினங்கள் என்று சொல்லும்போது விருந்தும் மருந்தும் தான் 3 தினம் என்று சொல்லுவோம். விருந்தும் மருந்தும் மட்டுமல்ல சுகத்தை அதாவது துக்கத்தை அனுஷ்டிப்பதும் எப்படிதான் இருக்கணும், 3 தினங்கள் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கவலைகள் கொண்டு நம்ம வந்து அந்த இழப்பை பெரிய அளவிற்கு நாம் பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன் இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் துக்கத்தை அனுஷ்டிப்பதிலே கூட ஒரு வரையறையை உண்டு பண்ணி இருக்கிறது. ஒரு துக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் அது ஒரு இயற்கையான உணர்வு அல்லவா, அவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு அல்லவா, அது ஒரு இரக்கத்தினுடைய ஒரு கருவி அல்லவா, இதிலே போய் 3 தினங்கள் என்று நிர்ணயம் செய்யலாமா அப்படின்னா அதிலே ஒரு மார்க்க ரீதியான ஒரு தத்துவம் இருக்கிறது. அது என்னன்னா இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவரும் இறைவனுக்குரியவர்கள், நாம் அனைவரும் அந்த இறைவனிடத்திலே மீண்டு சொல்ல போகிறோம் அப்படின்னும் போது உலகத்தில் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் மறுமையோடு ஒப்பிடுகிற போது மரணத்திற்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற போது அது என்ன கிடையாது, பெரிய இழப்பல்ல. அப்ப அதனால என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த இழப்பையே நினைத்து 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 அதிகமாக வருந்தி வருந்தி நம்ம வந்து கை சேதப்படக்கூடாது. ஒரு திடகாத்திரமான ஒரு உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும், எந்த இழப்புகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், எதையும் எதிர்கொள்வதற்குண்டான எதிர்ப்பு சக்தியை நம்முடைய நெஞ்சத்தில் உரமாக ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற ஒரு பாடங்களையும் படிப்பினைகளையும் அது பெறலாம். இது ஒன்று. அடுத்து என்ன, ஷேக் அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அதாவது ஒரு மரணித்தவருடைய ஒரு மையத்தினுடைய செய்தி உறவினர்களுக்கு வருகின்ற போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியமான விஷயம் என்று 2 இருக்கிறது. இப்ப இந்த கண்களை மூடுவது, முத்தமிடுவது, முகர்ந்து பார்ப்பது, அழுவது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயம்,
நம்ம ஒரு ஜனாசா வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக முகத்தை திறந்து தான் பார்க்கணுமா, முத்தமிடத்தான் செய்யணுமா, முகர்ந்து தான் பார்க்கணுமானு, அது வாஜிப் அல்ல, அது அது ஒரு ஜாயிஸ். அது வந்து நெருக்கமான உறவுக்காரர்கள் சில பேர் விரும்பினால் செய்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து கொடுத்த வழிமுறை. ஆனால் அடுத்த ஒரு இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, அது உறவினர்கள் கட்டாயம் பேண வேண்டிய வாஜிபான ஒரு செய்தி. அது என்ன? அல் அம்ருல் அவ்வல். அந்த இரண்டு விஷயங்களில் முதலாவது விஷயம் என்பது அஸ்ஸபுரு வர்ரிதா பில் கத்ரி. அஸ்ஸபுரு வர்ரிதா பில் கத்ரி, பொறுமையை கடைபிடிப்பதும் விதியை கொண்டு பொருந்திக் கொள்வதும். நம்ம ஏற்கனவே நோயாளிகள் கடைபிடிக்க வேண்டியதுங்கிறதும் பார்த்தோம், அதுலேயும் இந்த செய்தி வரும். அது மரணித்தவர் அல்லது மரணிக்க போகிறவர், மரணத்தினுடைய படுக்கையிலே இருந்து கொண்டிருப்பவர், சரியா, மரணத்தை இன்னும் கொஞ்சம் சில தினங்களில் அல்லது சில மணி நேரங்களில் அனுஷ்டிக்க போகிறவர், இறைவனுடைய விதியை கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும், அதை பொருந்திக் கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். அந்த விஷயம், அதாவது மரணிக்கக்கூடிய நபருக்கு மட்டுமல்லாத அந்த மரணிக்கக்கூடியவருடைய உறவுக்காரர்களும் என்ன செய்யணும், யாராக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விதியை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பொறுமை இல்லாத போதுதான் நம்ம என்ன செய்வோம், ஆத்திரம் பீரிட கோபத்தில் வெறுப்பில் வேண்டாத சில காரியங்களை செய்து விடுவோம். விதியை பொருந்திக் கொள்ளாத ஒரு தன்மை நம்மிடத்தில் இருந்து விட்டால் அங்க நம்ம என்ன செஞ்சிருவோம், அதாவது அல்லாஹுனுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறத்தக்க வார்த்தைகளை எதையாவது பேசிவிடுவோம். நிறைய பேர் இன்றைக்கு கூட நம்முடைய வழக்கத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்கலாம். 40 வயதில் யாராவது மரணித்து விட்டால், 30 வயதில் யாராவது மரணித்து விட்டால், இதெல்லாம் மரணிக்கக்கூடிய வயசே இல்லை, ஐயோ பாவம் அல்பாயுசில் புட்டுன்னு போயிட்டாரு, இப்படி பேச ஆரம்பிப்பார்கள். இப்படியே பேச ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை எங்கே போய் நிற்கும் தெரியுமா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், சார் அல்லாஹ்வுக்கு வந்து இரக்கமே இல்லை, நவுது பில்லா, கடவுளுக்கு இரக்கமே இல்லை, இந்த விதிக்கு இரக்கமே இல்லை, இந்த விதி வந்து அல்பாயுசில் ஒரு தூக்கிட்டு போயிடுச்சு என்றெல்லாம் என்ன செய்து விடுவார்கள், அறியாமையின் காரணத்தினால் கொஞ்சம் வரம்பு மீறிய வார்த்தை பிரயோகம் வந்துவிடும். அதனால தான் இஸ்லாம் ஆரம்பத்திலேயே தர்பியத்தை தருகிறது. மரணிக்கிற நபருக்கே விதியை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருக்கிற போது, மரணித்தவருடைய செய்தி எனக்கு வருகிற போது, நான் யாரு, நான் ஒரு 3வது நபர் அல்லது 2வது நபர், அப்ப எனக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது, அதுல ஒரு பெரிய அளவிற்கு கலக்கம் வந்து இறைவன் கோபப்படக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அதற்கு ஷேக் அவர்கள் நூலாசிரியர் ஆதாரமாக குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அற்புதமாக கொண்டு வந்து நமக்கு சொல்கிறார்கள். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே வரக்கூடிய 155 முதல் 157 வசனங்கள். இதில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டார், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத், நாம் உங்களை ஓரளவிற்கு அச்சத்தால், பசியால், பொருளாதார இழப்பால், உயிர்களின் இழப்பால், விவசாயத்திலே அல்லது விளைநிலங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தால் உங்களை சோதிப்போம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அடியார்களை எப்படி சோதிப்போம் என்கிற அந்த சோதனைகளுடைய பட்டியல்களை போடுகிற போது, ஓரளவு அச்சம், பசி, பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு, அதே போன்று விளைச்சல் நிலங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்று சொல்கிறேன். இல்லை, உயிரிழப்பை கொண்டு சோதிப்பதுனா என்ன, என் உயிரை நான் இழந்து விட்டால் அது கலாஸ், அதனுடைய சோதனையை நான் உணரப்போவதே இல்லை, என் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வது என்ன, என்னுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் நெருக்கத்திற்கும் உரியவர்கள் இறக்கிற போது அது எனக்கு என்னது, ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அப்படிதான் என்னை தூக்கி வளர்த்த என்னுடைய தாயோ தந்தையோ, கட்டிய மனைவியோ, பெற்றெடுத்த பிள்ளைகளோ, என்னை அரவணைத்த உற்றாரோ உறவினரோ, அல்லது எனக்கு வேலை வாங்கி கொடுத்த என்னுடைய பொருளாதாரத்திற்கு வழிகாட்டிய யாரோ ஒருவரோ, அல்லது எனக்கு பாடம் படித்து கொடுத்த ஆசிரியரோ, என்னுடைய முன்னேற்றத்திலும் என்னுடைய வளர்ச்சியிலும் எனக்கு உறுதுணையாக இருந்தவரோ, வாடையிலும் கோடையிலும் எனக்காக ஆறுதலாக ஆதரவாக இருந்தவரோ, இப்படி யாராவது மரணித்து விட்டால் உண்மையிலே அந்த மரணம் அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்டத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகத்தான் இருக்கும், சரிதானா. அப்ப ஆனாலும் அந்த இழப்பு அது இழப்பாக இருக்கிறது என்பதனாலதான் அல்லாஹ் அதை கொண்டு என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது என்ன செய்யணும், நபியே பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு சோதனை ஏதேனும் வந்துவிட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் இறைவனுக்குரியவர்கள், இறைவனிடமே மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், நிச்சயமாக அவர்கள் மீதுதான் இறைவனுடைய அருளும் கிருபையும் உண்டாகிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இது ஒரு சம்பவம், வசனம். அடுத்த நூலாசிரியர் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார்.
அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்னரை கருகாமையில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காண்கிறார்கள். அந்த பெண்ணை கடந்து செல்கிற போது இத்தகில்லாஹ வஸ்பிரி, பெண்ணே அல்லாவை அஞ்சிக்கொள், பொறுமையை கடைபிடி என்கிறார்கள். ஆனால் இந்த உபதேசத்தை செய்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்கிற அந்த ஒரு அறிவு அந்த பெண்ணிடத்திலே இல்லாத காரணத்தினால் யாரோ எவரோ என்று நினைத்துக் கொண்டு அல்லது ஒரு மூன்றாம் நபர் என்று நினைத்துக் கொண்டு இலை காண்ணி, என்னை விட்டு நீங்கள் தூரமாக சென்று விடுங்கள், ஃபஇன்னகலம் துஸ்பி முஸிபதி, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரவில்லை என்று கொஞ்சம் கத்தி பேசி விடுகிறார். கால வலம் தாரிஃபுஹு, அறிவிப்பாளர் சொல்கிறார் அந்த பெண்ணுக்கு இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியாது. ஃபகீல லஹா ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கொஞ்சம் சோகத்திலே சத்தம் போட்டு பேசியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்தாமல் விட்டு விட்டு போகிறார்கள். இது உண்மையிலேயே யாராவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணத்தை, ஒரு பண்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வழிகாட்டுதலாக தந்திருக்கிறார்கள். சோதனைகளில் யாராவது இருக்கும்போது, கஷ்டத்தில் யாராவது இருக்கும்போது அவர்களுக்கு மார்க்க ரீதியாக நாம் உபதேசம் செய்யலாம். அந்த உபதேசம் செய்வது யாருக்கு தகுதி உள்ளவர் என்றால், அந்த உபதேசம் செய்வதற்கு உண்மையாலுமே தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால், நீங்கள் உபதேசம் செய்கிற போது அவர் வேறு எதையேனும் கொண்டு உங்களுக்கு ரிப்ளை செய்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இருக்கணும். அவங்க தான் போய் அங்கே என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். நல்லா புரியுங்க, இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது. ஒரு அசாதாரணமான ஒரு சூழலில், ஒரு அசம்பாவிதம் நடைபெற்ற ஒரு இடத்தில் போய் நீங்கள் மார்க்க உபதேசம் செய்பவராக இருந்தால் எப்படிப்பட்டவராக இருக்கணும், ரிப்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பொறுமையாகவும் இருக்கலாம், அதற்காக உங்களை பாராட்டவும் செய்யலாம். அவர்கள் கோபத்திலோ ஆத்திரத்திலோ அல்லது உணர்ச்சி வசத்தின் உச்சக்கட்டத்திலே இருக்கிற போது வேறு மாதிரி அவங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். எது பண்ணாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்ஸும் ஒரு மனதைரியமும் ஒரு பக்குவமும் இருப்பவர் தான் என்ன செய்யணும், அந்த மாதிரி இடங்களில் அசாதாரணமான சூழல்களை கையாளணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு இருக்கிற பெண்ணை பார்க்கறாங்க, உபதேசம் செய்யறாங்க, ஆனா அந்த பெண்மணி இலை காண்ணி, என்னை விட்டு விலகி போய் விடுங்கள், இன்னக்கலம் துசபி முசிபத்தி, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரலன்னு எடுத்தறிஞ்சு தான் பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக போகிறார்கள். ஏன், பேசக்கூடிய பெண்ணுடைய சூழ்நிலை, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை அப்படியே பொருட்படுத்தாமல் போறாங்க. அதுக்காக அப்படி பேசுறது நியாயம் என்கிற அர்த்தத்தில் நான் சொல்ல வரவில்லை. பக்குவம் இருப்பவர்கள் அந்த உபதேசத்தை எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் உபதேசம் செய்பவர்கள் பக்குவம் இல்லாமல் ஒரு செய்தி வருகிற போதும் அதை என்ன செய்யணுமோ, பண்பாட்டோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரணுங்கிறதுக்காக நான் அந்த கருத்தை பதிவு செய்கிறேன். உடனே, ஏமா இப்படி பேசி போட்ட, அது அல்லாஹ்வுடைய தூதருமா அப்படின்னு உடனே உடனே அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை நோக்கி ஓடுகிறார். உடனே வீட்டை அகதஹா மிஸ்லல் மௌத், பாருங்க அந்த பெண்மணிக்கு இருந்த இறையச்சு, அதுக்காக உங்களை நம்ம தப்பா நினைக்க கூடாது. ஏன், வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்கிற செய்தி சொன்னவுடன் ஒரு மௌத்தை போல அவளுக்கு வந்து அந்த அம்மாளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மாக்கு அப்படியே ஒரு படபடப்பு வந்துடுச்சு. உடனே ஓடி போய் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பாக்குறாங்க. அங்கே வாயிற் காவலர்கள் யாரும் இல்லை. உடனே, யா ரசூலல்லாஹ் இன்னி லம் அரிஃப்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், எங்களுக்கு தெரியாம நான் பேசி போட்டேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் எளிமையாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல உள்ள ஒரு பாடம். தன்னுடைய சக மனிதர்களுக்கு சக ஜனங்களுக்கு தெரியாமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பெருமானாருடைய எளிமையை இங்கே புரிஞ்சிக்கலாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போன விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. எப்படி என்னை பற்றி பேசலாம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பெருசாக போடலை. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அதே நேரத்தில் அந்த சகோதரிக்கு உதிர்க்க வேண்டிய, உணர்த்த வேண்டிய, அறிவுறுத்த வேண்டிய செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி, இன்ன ஸபர் இந்த சதமத்தில் ஊலா, சகோதரியே பொறுமை என்பதெல்லாம் தாக்குதலின் ஆரம்பத்திலேயே இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் பொறுமை. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய பேர் பொறுமை காக்கிறோம். எப்போ பொறுமை காக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெடிச்சதுக்கு அப்புறம், நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தியதுக்கு அப்புறம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஓரமா போய் ஐயோவா தப்பு பண்ணிட்டாரே அப்படின்னு பொறுமை. அதுக்கு பேர் பொறுமை இல்லை, அதுக்கு பேர் வருத்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பொறுமைக்கும் வருத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பொறுமைக்கும் வருத்தப்படுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. பொறுமை என்பது என்ன, தாக்குதல் வரும்போதே அதை சமாளித்துக் கொண்டு நிலை தடுமாறாமல் அப்படியே அதை டிஃபென்ஸ் பண்றது. பொறுமையோடு ஆத்திரப்பட்டு பேசாமல், தாக்காமல், எதையும் எடுத்தறியாமல், எதையும் தூக்கி மூஞ்சிலே வீசாமல், அப்படி ஒரு பொறுமையாக எதிர்கொள்ளுவதற்கு பேர் தான் பொறுமை. வருத்தங்கிறது என்ன தெரியுமா, கோபத்தில் கத்திட்டு, கோபத்தில் அடிச்சு போட்டு, எதையா தூக்கி போட்டு உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் போய் உட்காந்து அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற
அதற்காக வருத்தம் கூட படக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. வருத்தம்ங்கிறது அவ்வளவு ஆர்வமூட்டப்பட்ட அது அவ்வளவு மார்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு பண்பு அல்ல. பொறுமைதான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பண்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கும். சரியா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்ப நமக்கு இழப்பு செய்தி வருகிற போது நமக்கு நெருக்கமான ஒருவர்களுடைய மரணம், அதிலும் குறிப்பாக ரசூல் சாஹிப் ஹதீஸ்ல சொல்றாங்க, மாமின் முஸ்லிமீன் யமூத்துலகுமா முஸ்லிமைனி யமூத்துலகுமா சலாசத்தும் மினல் வலத், எந்த ஒரு தம்பதிக்கு அவர்களுக்கு வரிசையாக பிறந்த மூன்று குழந்தைகள் இறந்து போவார்களோ, இறந்த மூன்று குழந்தைகள் விஷயத்திலும் அதாவது பருவமடைவதற்கு முன்னால் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது இறந்து போவார்களோ, இல்லா அத்ஹலஹுல்லாஹு வ அபவைஹிமுல் ஜன்னத பிஃபத்லி ரஹ்மத்திஹி, அவர்களையும் யாரு இறந்து போன அந்த குழந்தைகளையும் அந்த குழந்தைகளின் பெற்றோர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் உழைக்காமல் இருப்பதில்லை. قال ويكونون على باب من ابواب الجنه, சொர்க்கத்தின் வாசல் ஒன்றில் அந்த குழந்தைகள் நின்று கொண்டு ஃபயுகால் லஹும் உத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட போது ஃபயகூலூன ஹச்சா யஜி அபவானா, எங்களுடைய பெற்றோர்கள் வரும் வரை நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஃபயுகால் லஹும் உத்குலுல் ஜன்னத அன்தும் வ அபவாக்கும் பிஃபத்லி ரஹ்மத்தில்லா, இறைவனின் அருளை கொண்டு நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்து நர சொர்க்கத்திற்கு போங்க அப்படின்னு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நசாயிலும் பைஹக்கிலும் இடம்பெற்றிருக்கிறது. சரிதானா? இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக மூன்று குழந்தைகளை இழந்த எல்லோருக்கும் இந்த உலகத்திலேயே சொர்க்கம் கன்ஃபார்ம் அப்படின்னு முடிவெடுத்துட முடியாது. இந்த ஹதீஸிற்கு விளக்க உரைகள் நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர்கள் இணை வைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், அந்த குழந்தைகள் இறந்த போது பொறுமையை கடைபிடித்திருக்க வேண்டும், அந்த இழப்பிற்கு ஈடாக இறைவனிடத்தில் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், நன்மைகளை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதை நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ நம்பர் ஒன், பொறுமையை கடைபிடிப்பது, விதியை கொண்டு பொருந்திக் கொள்வது. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூணு குழந்தைகளை கொடுத்து அல்லது நாலு குழந்தைகளை கொடுத்து அல்லது ரெண்டு குழந்தைகளை கொடுத்துட்டு இப்படி எடுக்கிறான்னு சொன்னா ஏதோ ஒரு ஹிக்மத் அதுல இருக்குது. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், இந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்கிற போது அந்த விதியை பொருந்திக் கொள்கிற போது நம் இறைவனுடைய அருளுக்குரியவர்களாக மாறுகிறோம். இரண்டாவது என்ன? அலிஸ்திரிஜா, அலிஸ்திரிஜா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவது, இது ரொம்ப முக்கியமானது. சரியா? இதற்கு வந்து நம்ம மேல உள்ள அந்த வசனத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த வசனத்திலே அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கறத நமக்கு சொல்லி காட்டி விட்டான். அதே போன்று நூலாசிரியர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு துவாவை இங்கே நினைவுபடுத்துகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வக்லிஃப் லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எனக்கு நற்கூலியை தா, மேலும் அதைவிட சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு பிரதிபலனை எனக்கு தா. அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எனக்கு நற்கூலியை தா, மேலும் நான் இழந்ததை விட சிறந்த பிரதிபலனை எனக்கு தா என்று நாம் சொல்ல வேண்டும். இதுக்கு ஆதாரமா உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நூலாசிரியர் இங்கே நினைவுபடுத்துகிறார்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டேன், என்ன, மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்துன் ஃபயகூலு மா அமரஹுல்லாஹ், எந்த ஒரு முஸ்லிமுக்கு சோதனை ஒன்று வந்து அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்டதை சொல்லுவாரோ, ஏன்னா அல்லாஹ் அதுல கட்டளையிடுறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்குமாறும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுமாறும் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கட்டளையிடுகிறான். அதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க, மா அமரஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்ட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை சொல்லி அல்லாஹும் அஜுர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா என்று சொல்லுவாரோ, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எனக்கு கூலியை தா, மேலும் நான் இழந்ததை விட சிறந்த ஒரு பின்னடைவை அல்லது பிரதிபலனை தா என்று ஒருவர் கேட்டால், இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு கைரம் மின்ஹா, அவர் இழந்ததை விட ஒரு சிறந்த ஒரு பிரதிபலனை அல்லாஹ் அவருக்கு தராமல் இருப்பதில்லை. உடனே இது சொல்றாங்க, இந்த சம்பவம் இது எப்படி பிராக்டிக்கலா அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. காலத் ஃபலம்மா மாச்ச அபு சலமா, அபு சலமா இறந்த போது, யார் அவங்களுடைய கணவர் அபு சலமா இறந்த போது, குல்து நான் சொன்னேன், ஐயுல் முஸ்லிமீன் கைரு மின் அபி சலமா, அபு சலமாவை விட முஸ்லீம்களில் யார் சிறந்தவராக இருந்து விட முடியும்? ஏன்னா அவர் ஒரு சிறந்த சஹாபி, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், அவ்வளவு பைத்தின் ஹாஜர் இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஆரம்ப கால அந்த ஹிஜ்ரத்தில் உள்ள அந்த சம்பவத்தில் உள்ளவர் அவர். ஆனாலும் சும்மா இன்னி குல்துஹா, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த துஆவை நான் மறக்காமல் சொன்னேன், ஃபஅஹ்லஃபல்லாஹு லி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு யாரை பிரதிபலனாக கொடுத்தான்,
யாரை எனக்கு அல்லாஹ் பின்னாடி பரிசாக கொடுத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அந்த சம்பவத்தை அவங்க நினைவு கூறாங்க. அர்சல இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் இப்னு அபி பல்தா யக்துபுனி லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என்னை பெண் கேட்க ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்கிற அந்த நபி தோழரை அனுப்பி வைத்தார்கள். அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அதே போன்று நான் கொஞ்சம் முன்கோபக்காரியாக இருக்கிறேன், கையூறு கொஞ்சம் நான் எதற்கெடுத்தாலும் ரோஷப்படக்கூடிய அந்த ஒரு குணமும் என்னிடத்தில் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அவங்க கிட்ட என்னால் எப்படி சமாளிக்க முடியும், எப்படி அவங்க கிட்ட நான் வந்து நற்பெயர் எடுக்க முடியும் அப்படிங்கிற அச்சத்தில் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறாங்க. அம்மா இப்னு துஹா ஃபதுல்லாஹ் அன் யுக்னியஹா அன்ஹா, அவளுடைய மகளை பொறுத்த வரைக்கும் அந்த மகளுக்குண்டான சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்பதை நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். மேலும் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த முன்கோபம் என்கிற அந்த குணம் அவர்களை விட்டு போவதற்கு நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன் என்று சொல்லி அங்கே மாஷாலா இருவரும் என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்றாங்க. இது ஒன்று. அடுத்து ولا ينافي الصبر ان تمتنع المراه من زينتي كلها حدادا على وفاه ولدها او غيره اذا لم تزيد على ثلاثه ايام. பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான ஒரு சட்டம் இத்தா சட்டங்கிறது நமக்கு தெரியும். கணவர் இறந்து விட்டால் 4 மாதம் 10 தினங்கள் அவங்க இருக்கக்கூடிய அந்த இத்தாவுடைய சட்டத்துல முக்கியமான சட்டம், ஆபரணங்கள் அனைத்தையும் அவங்க வந்து போடாம ஆபரணங்கள் இருந்து அவங்க விலகி அவங்க வந்து துக்கா அனுஷ்டிக்கணுங்கிற சட்டம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நூலாசிரியர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை நினைவுபடுத்துகிறார்கள். கணவர் அல்லாத வேறு யாருடைய மரணம், மகன், சகோதரன், தந்தை, இப்படி கணவன் அல்லாத வேறொரு நெருக்கமான ஒரு உறவினுடைய அந்த இழப்பின் காரணமாக ஒரு பெண் தன்னுடைய அணிகலன்களை தன்னுடைய ஆபரணங்களை 3 தினம் வரைக்கும் அவள் கலற்றி வைப்பதில் அவளுக்கு குற்றமில்லை. இதா இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அது இதா அந்த சட்டத்தை பத்தி நம்ம விரிவான ஒரு வாட்டி பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த இதாங்கிறது யாருக்காக மட்டுமே இருக்கிறது, கணவனுக்காக மட்டுமே இருக்கிறது. ஆனால் கணவன் அல்லாத நெருக்கமான உறவு, தந்தை இழந்து அது ஒரு பெரிய இழப்பு தான், மகனை இழப்பது அதுவும் ஒரு பேரிழப்பு தான். இழந்தவர்களுக்குத்தான் அந்த இழப்பினுடைய கஷ்டம் தெரியும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் தந்தையின் மீது மிகுந்த பாசம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படிதானா பல இடங்களில் பல குடும்பங்களை நம்ம பார்க்குறோம், மகன்களை காட்டிலும் ஆண் வாரிசுகளை காட்டிலும் தகப்பன் மீது தந்தையின் மீது ரொம்ப ஒரு நெருக்கமும் ரொம்ப ஒரு உயிரோட்டமான ஒரு பாசமும் பெரும்பாலும் யாருக்கு தான் இருக்கு, மகள்களுக்கு இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு சகோதரர்கள் மேலும் அப்படிப்பட்ட ஒரு பாசம் இருக்கும். அப்பும் கணவர் அல்லாத ஒரு உறவை இழந்து விட்டால் அதிகபட்சமாக 3 தினங்கள் வரை அவர்கள் துக்கம் அனுஷ்டிப்பதும், குறிப்பாக அவங்க வந்து என்னதான் அதாவது அந்த ஆபரணங்கள் இல்லாமல் அதாவது தங்களை வந்து அலங்காரப்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் இருப்பதற்கும் அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அதுக்கு வந்து ஆதாரமா ஜைனப் பின்து அபு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. தகல்து அலா உம்மி ஹபீபா ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் வந்தேன். அப்போது வந்து அவங்க கிட்ட சொன்னேன், சமிஇத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா யஹில்லு லி இம்ராத்தின் துஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அன் துஹித் அலா மய்யிதின் ஃபௌக ஸலாத் இல்லா அலா ஜௌஜின் 14 ஷுஹ்ரின் வ அஷ்ரா. கணவனை தவிர அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு பெண்ணும் கணவனை தவிர வேறு யாருக்காகவும் 3 தினங்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதை வந்து அவளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதல்ல. கணவனுக்கு மட்டும் 4 மாதங்களும் 10 தினங்கள் என்ன செய்யலாம், துக்கம் அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. சும்ம தகல்து அலா ஜைனப் பின்த் ஜஹஷ், பிறகு ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்தேன். ஹீன தூஃபிய அஹூஹா, அவர்களுடைய சகோதரர் மரணித்த போது, அவங்க சகோதரர் மரணிச்சிட்டாங்க. யாரு, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரர் என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தா போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மனைவி இவங்க. ஃபதஅத் பித்வைபின் ஃபமஸ்ஸத், அவங்க அப்புறமா என்ன செய்றாங்கன்னா ஆபரணங்களை வரவழைத்து அது வாசனை திரவியங்களை வரவழைத்து அதை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். பிறகு சொல்றாங்க, மாலி பித்வைபின் ஹாஜா கைர் அன்னி சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா வகதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன செய்யறேன், வாசனை திரவியங்களை பூசிக்கொள்கிறேன் அல்லது ஆபரணங்களை அணிந்து கொள்கிறேன், இல்லை என்றால் எனக்கு ஆபரணத்தின் மீது இப்போது எந்த விதமான தேவையும் இல்லை. அதாவது அவங்களுடைய சகோதரனுடைய இழப்பு அவங்களுக்கு பெரிய இழப்பா இருக்கு, அந்த இழப்பை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த கவலை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஆபரணங்கள் அணியாமல் தங்களை அவர்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ளாமல் தான் இருக்கிறாங்க. அதாவது உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு 3 நாள் கழிச்சு அப்படிதான் இருக்கு. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கணவனை தவிர வேறு யாருக்காகவும் ஒரு பெண் வந்து துக்கம் வந்து 3 தினங்களுக்கு மேல் அனுஷ்டிக்க கூடாது என்கிற அந்த ஒரு சட்டம் இருப்பதனால்
அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ்வரர்கள் சொல்லியிருப்பதனால் நான் என்ன செஞ்சேன், இப்போது இதை அணிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னேன். அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்ன, குறிப்பாக கணவன் உயிரோடு இருக்கிற போது ஒரு பெண்ணாக இவள் யாரை அவள் இழந்தாலும் அந்த இழப்பு அவளை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாததாக இருந்தாலும் அவள் 3 தினங்களுக்கு மேல் அந்த இழப்பை அதிகம் வெளிப்படுத்தி கொண்டு அல்லது அந்த இழப்பினால் தன்னையே அவள் வந்து மாய்த்து கொண்டு தன்னுடைய கணவனை விட்டும் அல்லது கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை விட்டும் அவள் என்ன செய்யக்கூடாது, வந்து விலகி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை, ஒரு சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லுகிறார்கள். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், கணவன் அல்லாத யாரை அவள் இழந்திருந்தாலும், நல்லா புரியுங்க இந்த சட்டத்தை, இது வந்து ரொம்ப மேலோட்டமா கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா மார்க்கத்தின் சட்டம் எனும்போது அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணவனின் இழப்பல்லாத வேறு யாருடைய இழப்பு வந்தாலும் கணவனை திருப்திப்படுத்துவதற்காக அந்த இழப்பினால் ஏற்பட்ட சோகத்தை அவள் வெளிப்படுத்தாமல் இருந்தால் அது அவளுக்கு சிறந்தது. புரியுதா உங்களுக்கு? கணவன் இருக்கிறாரு, கணவன் அல்லாத ஒரு அதிகருடைய தந்தையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அல்லது பெற்ற பிள்ளையாக கூட இருக்கலாம். அது இழப்பு, பெரிய இழப்பு தான். அந்த இழப்புக்காக நீங்க வந்து துக்கம் அனுஷ்டிக்கிறது, 3 நாள் வரைக்கும் நீங்க வந்து கவலை கொள்றது, அதெல்லாம் உங்களுக்கு அனுமதி. ஆனால் கணவனை மகிழ்விப்பதற்காக அல்லது அந்த என்னது அந்த சோகம் கணவனை அதிக அளவில் தாக்கிவிடக் கூடாது, பாதித்து விடக் கூடாது என்பன போன்ற ஒரு காரணத்திற்காக, சரியா, கணவனை மகிழ்ச்சி படுத்துவதற்காக ஒரு பெண் வேறு யாருடைய இழப்பு வந்தாலும் அந்த இழப்பிற்காக துக்கம் அனுஷ்டிக்காமல் இருந்தால் அதுவும் அவளுக்கு சிறப்பு. அது அப்படி இருக்க முடியாது, அது வந்து சாதாரணமான முறையில் சாமானியமானவர்களால் அப்படி இருக்க முடியாது, ஆனால் ஈமானியவர்களால் அப்படி இருக்க முடியும். அதுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்கிறது, பல மேடைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் இந்த சம்பவத்தில் தலைப்போடு தொடர்புடைய பாடங்களும் படிப்பினைகளும் நிறைய இருக்கிறதுனால் ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சம்பவத்தை விரிவாக கொண்டு வராங்க. இந்த சம்பவத்தை கொண்டு வரும்போது அதற்கு காரணமே அவங்க அதைத்தான் சொல்றாங்க. எப்படி வக்கத அனைத்து இனாயத்தன் ஹாஸா பி ஜம்இ ரிவாயாத் ஹாதிஹில் கிஸ்ஸா வல் ஃபாதிஹா, இந்த சம்பவத்தில் வரக்கூடிய விஷயங்களில் நிறைய படிப்பினைகள் இருப்பதனால் அதனுடைய வார்த்தைகள் அனைத்தையும் நான் கவனித்து கருத்தில் கொண்டு இந்த தலைப்பின் கீழ் என்ன செய்திருக்கிறேன், இதை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவர்களுடைய கணவர் அபூ தல்ஹா அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஒரு மானசீகமான, உணர்வுபூர்வமான, உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் உலகத்தில் எங்காவது நடந்திருக்குமா, நடக்க முடியுமா என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு நடைபெற்ற அந்த சரித்திர சம்பவத்தை ஷேக் அவர்கள் இங்கு கொண்டு வராங்க. கொண்டு போகும்போது இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, வலா பாஸ மின் அன் அஸூக ஹுனா கிஸ்ஸதஹுமா ஃபி தாலிக் அலா தூலிஹிமா லிமா ஃபீஹா மின் அல் ஃபவாயிதி வல் இதாத் வல் இபர். இந்த சம்பவம் நீண்ட நெடிய சம்பவமாக இருந்தாலும் அதை நான் இங்கே கொண்டு வருவதற்கு காரணம் அதில் அமைந்திருக்கக்கூடிய அல்லது அதில் அடங்கியிருக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் அறிவுரைகளும் தான். ஏன்னா அவ்வளவு தூரம் இது வந்து ஒரு ஈமான் கொண்டவனை நிச்சயமாக இது பாதிப்பில் ஏற்படுத்தும். யாரையும் ஒரு ஒரு மனோ ரீதியாக அல்லது ஈமானிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இந்த சம்பவத்தை நம்ம கடக்க முடியாது. என்ன சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், யாரு, அதாவது உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முதல் கணவர், அவர் பேர் வந்து அபு அனஸ். அவர் வந்து இறந்து போகிறார். இறந்து போன உடனே அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பெண் பேசுவதற்காக வர்றாங்க. திருமணம் முடித்துக் கொள்வதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, பேச வர்றாங்க. பேச வரும்போது இவங்க அழகாக சொல்றாங்க, அபு தல்ஹா உங்களை மாதிரியான ஆள் வந்து நிச்சயமாக மறுக்கப்பட மாட்டார். ஏன்னா அபு தல்ஹாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வசதியானவர், வசீகர தோற்றம் கொண்டவர், செல்வாக்கு மிகுந்த ஒருவர். அப்போ அவர் இஸ்லாத்துக்கு வரல. அப்போ அவங்க சொல்றாங்க, மா மிஸ்லக யுரத்து, உங்களை போன்றவர் நிச்சயமா என்ன செய்யப்பட மாட்டாரு, மறுக்கப்பட மாட்டார். வலாக்கின்னக இம்ரா உன் காஃபிர் வ அன இம்ரத்து முஸ்லிமா லா யஸ்லுஹு லி அவ் லா யஸ்லுஹு லி அன தஸவ்வஜக, நானும் முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், நீங்களோ இறை மறுப்பாளனாலும் ஒரு ஆணாக இருக்கிறீர், முஸ்லிமான பெண்ணாகிய நான் ஒரு காலம் உங்களை திருமணம் செய்யவே முடியாது அப்படிங்கிறார். உடனே அவர் வந்து, உனக்கு நான் எதை அள்ளி கொடுத்தாலுமா, தங்கமும் வெள்ளியும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலுமா, எனக்கு தங்கமோ வெள்ளியோ அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுதான் எனக்கு மஹர் அப்படிங்கிறேன். அப்படின்னா நான் எப்படி இஸ்லாத்துக்கு வர்றது, ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடிப்பதற்கு ஒரு இஸ்லாத்துக்கு வரலாமானா வரலாம், அதுக்கப்புறம் ஈமானை கரெக்ட் பண்ணிக்கணும், அதாவது முஷியம். இப்போ பாருங்க, அபு தலஹா உண்மையிலேயே ஒரு வந்து மிகப்பெரிய சஹாபி அன்சாரி,
இவங்க மஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார், இறைவனுக்காக மிகப்பெரிய தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அபூ தலஹா ரழியல்லாஹு அன்ஹு அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பின்புலத்திலே உள்ள காரணம் என்னது? ஒரு பெண். அதுக்காக நம்ம வந்து முஸ்லீம் அல்லாத பெண்களை விரட்டி விரட்டி லவ் பண்ணலாம், முஸ்லீம் அல்லாத ஆண்களை நம்ம விரட்டி விரட்டி லவ் பண்ணலாம், அவங்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பெண்ணும் நினைத்து விடக்கூடாது. அல்லது முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை நம்ம விரட்டி விரட்டி காதலித்து அவளை அதன் மூலம் இஸ்லாத்திற்கு கொண்டு வரலாம் அப்படின்னு எந்த ஆணும் முடிவு எடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் தான் சரியான ஜோடி. பட் எதிர்பாராத விதமாக இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் நடைபெறுகிற போது நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதி தான் இதில் இருக்கிறது. அது போக இங்க வந்து அபூ தலஹா ரதி அவங்க தான் என்ன செய்யறாங்க, டைரக்டா உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை வந்து அணுகிறாங்க. அணுகும் போது அவங்க என்ன செய்யறாங்க, தெளிவான முறையில் பேசின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பெரிய சம்பவம் இருந்தாலும் நம்ம நேரத்தின் சூழலை கருத்தில் கொண்டு சுருக்கமாக நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு மாஷா அல்லாஹ் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து விட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் வாழ்கிறார்கள். வகான யுஹிப்புஹு வகான திம்ராத்துன் மலீஹத்துல் ஐனைன், இரண்டு, அதாவது யாரு, உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தலஹா அவர்களோடு மகிழ்ச்சியான ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்க. கடைசியாக அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருவருடைய அந்த காதல் பரிசாக அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான், அவர்களுக்கு ஒரு வாரிசை தருகிறான். அவங்களுக்கு வந்து என்னது, ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்த உடனே மஷா அல்லாஹ் வகான யுஹிப்புஹு அபூ தல்ஹா ஹுப்பன் ஷதீதா, அந்த குழந்தை என்ன செய்கிறார், அபூ தல்ஹா ரொம்ப கொஞ்சி கொஞ்சி அவர் மீது ரொம்ப பாசம் காட்டி வளர்த்து வருகிறார். ஓ மாரி வசபி, உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கட்டத்தில் நோய் வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ அதனால் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு நோயை கொடுத்து நம்மை சோதிக்கிறான் என்றால் நம்ம மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க சஹாபி தானே, மார்க்கத்துக்காக தியாகம் செஞ்சவங்க தானே. அப்போ இவங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி ஒரு கஷ்டத்தை உண்டாக்குகிறான் என்றால் எல்லாமே நம்மை சோதிப்பதற்காகத்தான், நம்முடைய ஈமானை மெருகேற்றுவதற்கு தான். அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தை நோய்வாய்ப்படுறாரு. அந்த நோய்வாய்ப்பட்ட உடனே அபூ தலஹா வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறார். அந்த மகன் மேலே அவ்வளோ பாசம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த குழந்தையை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கடைசியாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு நாள் மரணித்து விடுகிறது. அந்த குழந்தை ஒரு நாள் என்ன செய்ய என்ன ஆயிடுது, மரணித்து விடுகிறது. மரணித்த உடனே பக்கத்தில் எல்லாத்துக்கும் தெரியுது. அப்போ உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா சுற்றி உள்ள எல்லாத்துலேயும் சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து இவர் மரணித்த செய்தி என்ன செஞ்சிடக்கூடாது, லா யத்அய்யனு இலா அபி தலஹா அஹதுன் இப்னஹு ஹத்தா அகூன் அனல்லதி அன்ஹு லஹு, என் மகனின் பிரிவு செய்தியை மரணச் செய்தியை அபூ தலஹாவிடத்தில் யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் முதலில் அவரிடத்தில் என்ன செய்வேன், மரணச் செய்தியை சொல்லுவேன் அப்படிம்பாங்க. உடனே ஃபஹையா அத்தி சபி ஃபசஜத் அலை, அந்த குழந்தைய என்ன செய்கிறாங்க, அவங்க நன்றாக சீர்படுத்தி சரி செய்து அந்த குழந்தைய அப்படியே ஒரு போர்வைக்குள் அல்லது ஒரு துணிக்குள் அவர்களை கண்டு அப்படி மூட்டை கட்டி வைக்கிறாங்க, பொருத்தி வைக்கிறார்கள். வச்சதுக்கப்புறம் என்னாவது, வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க இருக்கு, வீட்டுலேயே வச்சாச்சு. அப்போ அபூ தலஹா ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சுட்டு அவங்க வழக்கம் போல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பள்ளி வாசலில் இந்த சில பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அபூ தலஹாவோடு வராங்க. ஏன்னா அந்த குழந்தையினுடைய செய்தி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிற அந்த செய்தி தெரிஞ்ச உடனே நிலம் விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எல்லாம் வந்த உடனே அவர் வந்த உடனே முதல் கேள்வி, கைஃபை இப்னி, என் மகன் எப்படி இருக்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாரு, யா அபா தலஹா மாக்கான முந்து இஷ்டகா அஸ்கன மின்ஹு சா, அவனுக்கு அந்த நோய் வந்ததுலேருந்து அவர் அப்படியே அமைதியாகத்தான் கிடக்கிறார். வார்த்தையை புரியுங்க, அமைதியாகத்தான் இருக்கிறார். அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு உயிர் புரிஞ்சிருச்சு சொன்னால் அது என்னாயிடும், அமைதியாகும். தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அமைதியாகும். இருந்தாலும் கணவனை அந்த சோதனையான செய்தியை உடனே சொல்லி ஒரு விதமான தாக்குதலுக்கு அவரை ஆளாக்கிவிடக்கூடாது அப்படின்ட்டு மனோ ரீதியாக அந்த கணவனை கட்டுக்குள் வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சோகம் உடனடியாக அவர், ஏன்னா ஆல்ரெடி அந்த சதீசரம் நல்லா பிடிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது, அவர் ஏற்கனவே ரொம்ப அந்த மகனுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் என்ன செஞ்சிட்டார், அவரு ரொம்ப பலகீனம் அடைந்து விட்டார். அந்த குழந்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்டவர்கிட்ட டக்குன்னு மரண செய்தியை சொன்னால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடலாம் என்று கூட அவர்கள் யோசித்திருக்கலாம். அல்லாஹாலும் இந்த வார்த்தை ஹதீஸிலே இல்லை, இருந்தாலும் இதற்கு விளக்கு உரை எழுதும் போது சிலர் இப்படியும் சொல்லுகிறார்கள். சரி, நமக்கு அது தேவையில்லை. பட் இங்கே விஷயம் என்னன்னா, தாக்குதலுக்குரிய அந்த மரண செய்தியை எப்படி அவங்க அழகான முறையில் கணவரிடத்திலே சொல்லும் போது கையாளுகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, அபூ தலஹா இந்த மாதிரி அவனுக்கு பிரச்சனை வந்ததுலேருந்து அவர் அமைதியாக அப்படியே அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு உடனே சரித்த பேசி முடிச்சுட்டு ஃபாத்தூபி அஷாஹி, அவருக்கு இனவு இரவு உணவை கொண்டு வருகிறார்கள். இரவு உணவை பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட சொல்றதுக்கப்புறம் படுக்கைக்கு அழைக்கிறார்கள்.
படுக்கைக்கு அவங்க வந்து அவர்களை நல்லா தூய்மைப்படுத்தி கொண்டு அலங்காரப்படுத்தி கொண்டு அதாவது அவர் இவர் மீது ஒரு ஈர்ப்புறக்கூடிய அளவில் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த நேரத்தில் நடந்துக்கிறாங்க. கடைசியில் இருவரும் அங்கே இணைந்து விடுகிறார்கள். இணைந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் அந்த மரண செய்தியை சொல்கிறாங்க. யா பாத்தல்ஹா அரஐதா லவ் அன்ன கௌமன் ஆரு கௌமன் உலியத்தன் லஹும் ஃபஸஅலூஹும் இய்யாஹா அகான லஹும் அயம்னஊஹும். அபூ தல்ஹா அவர்களே, நம்மிடத்தில் யாராவது ஒரு பொருளை இரவலாக கொடுத்து விட்டு அதை திரும்ப கேட்டு விட்டால் அதை நாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? தரமாட்டோம் என்று தடை செய்து தடுத்துக் கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறதா? இல்லையே, அப்படி நம்ம தடுக்க முடியாதே, நம்மகிட்ட யாரோ ஒன்று கொடுத்துட்டா திருப்பி கொடுத்துருனு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அபூ தல்ஹா, வல்லாஹி ஃபஇன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கான ஆரக இப்னக் ஆரியத்தன் ஸும்ம கபதஹு இலை. அபூ தல்ஹா, இதோ உங்களது மகனை அல்லாஹ் உங்களுக்கு இரவலாக கொஞ்ச காலம் கொடுத்திருந்தான், இதோ அந்த உயிரை இப்போது அவன் கைப்பற்றி விட்டான். எனவே நீங்கள் இந்த நேரத்தில் கலக்கமடையாமல் பதட்டமடையாமல் நன்மை எதிர்பார்த்து பொறுமையோடு இருங்கள். அப்படின்னு எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க. பெற்ற வாரிசை மையத்தா போட்டு அதே நேரத்தில் கணவன் கலங்கி விடக்கூடாது, அந்த சோகம் பெரிய அளவில் கணவனை பாதித்து விடக்கூடாது. எதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டுப்படிதான் நடக்கும் என்கிற அந்த ஈமானிய உணர்வை அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த அசாதாரணமான ஒரு சூழல். அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அப்படியே மலைச்சு போயிடுறாங்க. அவங்க அப்படியே கோதீபா கோபப்பட்டு விடுகிறார்கள். தரக்தினி ஹத்தா இதா வக்அத்து பிமா வக்அத்து பிமா வக்அத்து பிஹி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நடந்த இந்த விஷயம் எல்லாம் நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறமா நீ எனக்கு என் மகனுடைய மரணத்தை மரண செய்தியை சொல்லுகிறாய். இருந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹை புகழ்ந்து விட்டு அடுத்த நாள் காலையில் குளித்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி இப்படி நடந்துருச்சுன்னு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை கண்டிக்கவில்லை. நீ எல்லாம் ஒரு பெண்ணா, உனக்கு மனசாட்சி இல்லையா என்றெல்லாம் கேட்கவில்லை. இந்த வார்த்தையை நான் இங்கே பதிவு செய்வதற்கு காரணம், இஸ்லாம் ஒன்றை நமக்கு சொல்லிவிட்டால் அந்த இஸ்லாம் எதை நமக்கு கவலைக்குரிய விஷயமாக சொல்லுகிறதோ அதுதான் பெரிய கவலைக்குரிய விஷயம். கரெக்ட், மகனை இழப்பது என்பது கவலைக்குரிய விஷயம் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையே முடித்துக் கொள்ள முடியுமா? இன்றைக்கு பல இடங்களில் பார்க்கலாம், இப்படிப்பட்ட ஒரு பக்குவமும் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடும் அல்லது இப்படிப்பட்ட ஒரு தன்மையும் இல்லாத காரணத்தினால் மகனை இழந்த காரணத்தினாலேயே பல பேர் மனநோயாளியாக இருக்கிறார்கள். பிள்ளையை இழந்த காரணத்தினாலேயே பல பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நவூது பில்லா, பித்து பிடித்தால் போல் இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், சாதாரண மக்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் ஈமானிய மக்கள் அப்படி இருக்க முடியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஈமானிய மன உறுதியை பாராட்டி பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ காபிரி லைலத்திக்குமா, நேற்று இரவு உங்கள் இருவருக்கும் நடந்த அந்த சம்பவத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபஸக்குலத் மின்ஹு தாலிகல் ஹமல், அந்த இரவில் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற அந்த சம்பவத்தின் காரணத்தினால் மீண்டும் அவர்கள் கற்பம் தரித்து மாஷா அல்லாஹ் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அப்ப இது ஒரு நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்ச்சி, அதாவது ஈமானிய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அப்ப இந்த சம்பவத்தில் ஷேக் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கருத்து என்னவென்றால், அதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், கணவன் அல்லாத யாருடைய இழப்பிற்காக வருத்தம் அடைவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் மூன்று தினங்கள் நீங்கள் துக்கம் அனுஷ்டிப்பதற்கும் உங்களுக்கு அனுமதி இருந்தாலும் கணவனின் திருப்திக்காக அவைகளையெல்லாம் வெளிப்படுத்தாமல் கணவனை நீங்கள் அரவணைத்துக் கொண்டால் அல்லது கணவனுக்கு நீங்கள் கணவனுடைய அந்த மகிழ்ச்சிக்காக உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொண்டால் அது உங்களுக்கு ரிவார்டுக்குரிய, அதாவது கூலிக்குரிய ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த இருவருக்கும் அன்றைக்கு நடைபெற்ற அந்த சம்பவத்தின் மூலமாக பிறந்தவர் தான் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய மார்க்க மாமேதை சஹாபிகளில், அறிஞர்கள் சஹாபிகளில் ஒருவராக அவர் விளங்கினார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் என் அன்பார்ந்தவர்களே, எந்த நிலையிலும் நாம் நிலை குலைந்து விடாமல் மார்க்கம் நம்மை எப்படி வாழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ வழிகாட்டுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு வழியின் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்லரகமான மனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார வகுப்பில் மரண செய்தி வரக்கூடிய அல்லது மரண வீட்டில் அந்த உறவினர்கள் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படிங்கிற நூலாசிரியர் சொல்றாங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வர வகுப்பிலே பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.